ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிபா செந்தில். அண்ட் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் எப்படி வந்து வீட்லேயே ஈஸியாக ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டனாக ஒயிட்டனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பெடிக்யூர் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த கடுகாய் ஃபேஸ் பேக் போடுறப்ப. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஒரு 7 டேஸ் சேலஞ்ச் வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன் சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப்பிங், செகண்ட் ஃபேஸ் பேக், தேர்டு மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் வந்து நீங்கள் 7 டேஸில் ஃபஸ்ட் டே அப்புறம் மறுபடியும் தேர்ட் டே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற 7 நாளுமே வந்து ஃபேஸ் பேக்கும் மாய்ஸ்சரைசர் மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகுது, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து இது 7 டேஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தேர்ட் டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அப்புறம் 7th டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 3 ஃபோட்டோஸ்லேயும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு என் ஃபேஸ் சொல்லிட்டு நானும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், தம்ப்நெயிலையும் நான் இன்க்ளூட் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 7th டே என் ஃபேஸ் இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ் பேக் 1க்கு வந்து நாம் ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன், சுகர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து க்ரீன் டீ பேக்கெட் வந்து 1 பேக்கெட் எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட்டில் பாதி மட்டும் நான் ஸ்க்ரப்பிங்க்கு போட்டுக்கிறேன், மீதி வந்து நம்ம ஃபேஸ் பேக்குக்கு வச்சுக்கலாம். ஸோ அது கூட வந்து நம்ம லெமன் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக லெமன் ஊற்றாதீங்க, ஏன்னா வந்து இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த சர்க்கரையும் வந்து நமக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் அளவாக ஒரு 10 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றி நம்ம கொஞ்சம் வர வரன்னு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் மாதிரியே இருக்க மாதிரி லைட்டாக பேருக்கு மட்டும் லெமன் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஆக ஆக அதுவே பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பத்தாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 7 டேஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம 3 டைம்ஸ் தான் 7 டேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பேக்கெட் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. செகண்டு ஃபேஸ் பேக் 2, ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கான ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கடுக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த கடுக்காய் பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த இரிட்டேஷனுமே ஆகாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இது வந்து ஸ்கின்னை நமக்கு சூப்பராக ப்ளீச் பண்ணி கொடுக்கும். எந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் நீங்கள் ஆலோவேரா அது இதுன்னு எது போட்டாலும் இருக்க எஃபெக்டை விட இந்த கடுக்காய் பவுடர் வந்து நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தென் இது வந்து ஹெர்பல் வேறு. ஸோ நம்ம தைரியமாக இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் விட டார்க் சர்க்கிளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும், நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா கூலிங் கிடைக்கும். ஸோ அது கூட வந்து நான் 1/2 பேக்கெட் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் டீ வந்து நமக்கு ஆன்டி ஏஜிங்காக யூஸ் ஆகும், நம்ம ஸ்க்ரீனில் இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாமே எடுத்துரும். ஸோ இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைப்படுறப்ப லெமனும் கர்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஸோ கடுக்காயும் க்ரீன் டீயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு டெய்லியும் எடுத்து ஒரு லெமன் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து சேராதவங்க பால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் தயிர் போட்டால் ஸ்கின் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது பவுடராக தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். மாய்ஸ்சரைசர், ஸோ இந்த ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் இருக்க எல்லா ஆயிலுமே போய் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து இப்போ நம்ம ரெண்டுமே ஹெர்பலே பண்ணிட்டோம். ஸோ அதனால் வீட்டில் இருக்க என்ன சொல்கிறது, காஸ்மெட்டிக்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளே அந்த மாய்ஸ்சரைசரும் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப மைல்டான மாய்ஸ்சரைசர். ஸோ இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்மக்கிட்ட ப்ரூ டீ காஃபி பேக்கெட் இருக்கு இல்லையா, 2 ரூபீஸ் ஓடுது, அதை எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நமக்கு போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரௌன் கலரில் வரும், இது பார்க்கவே நல்லாயிருக்கும். நமக்கு ஸ்கின்னில் போட்டாலும் நமக்கு போட்டதே தெரியாது, அப்படியே அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நைட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்புமே நைட் தான் யூஸ் பண்ணணும். 3 ஸ்டெப் முடிஞ்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இது ஃபீல் ஆகும். இதை நீங்கள் தனியாக நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம்.
ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக தான் மிக்ஸ் பண்ணி வச்சோம், அப்படியே தண்ணி விட்டுருச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம இதை த்ரீ டேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, செவன்த் டே வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டே ஸ்க்ரப்பு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ளை பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு திக் பேஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கை மூவ் ஆகாது, ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கும் கொஞ்சம் நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால. ஸோ இது வந்து நல்லா அப்பர் சர்க்கிள் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நமக்கு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். எனக்கு நோஸ் கிட்ட லிப்பு கீழே கொஞ்சம் அதிகமாக ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து இது இப்படி மசாஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு பண்ணலாம், அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்பர் சர்க்கிள் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. லிப்பு கீழே நோஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். கண்ணுக்கிட்ட கொஞ்சம் மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே சாஃப்டாகி நம்மளுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். இதை 10 minutes அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்கின் இப்படி தான் இருக்குது. நோஸ் கிட்டலாம் அப்படியே ரெட் கலர் ஆகி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு என் ஸ்கின் தொட்டு பார்க்கவே. ஸோ இது வந்து டேப் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக ஃபீல் ஆகும், ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணால் நமக்கு அப்போவே சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப திக் லேயராக அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சிங்கிளாக ஒரே ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஃபேஸில். ஸோ நீங்கள் இது 7 days வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 7th day உங்கள் ஸ்கின்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 5 minutes விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் என்னோடது இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கின் நல்லாவே பிரைட்டாக இருக்குது ஃபஸ்ட் டேலேயே. இப்போ நம்ம அந்த மாய்ஸ்சரைசரை ரொம்ப மைல்டாக எடுத்து க்ரீம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரில. அதுவும் இல்லாமல் ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனுமே இல்லை, அதனால தான் நான் இந்த ப்ரூ காஃபி பவுடர் போட்டிருக்கேன். ஸ்கின்னா அதே மாதிரி அது ஒயிட் பண்ணியும் கொடுக்கும், ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனும் இருக்காது. அதுவும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ இதை நீங்கள் மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மைல்டாக மசாஜ் பண்ணிட்டு அங்கங்கே டேப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து இது ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம தூங்க போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.